இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச அண்மையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். கல்வியம் வச்சு 2018 2685 மில்லியன் ரூபாய்க்கு சீருடைக்கான வவுச்சர் விநியோகித்துள்ளது. ஆனால் சீருடையாக இதனை வழங்கினால் 2146 மில்லியன் ரூபாய் செலவாகும். அதன் பிரகாரம் வவுச்சர் வழங்கப்பட்டதனூடாக 538.5 மில்லியன் அமைச்சுக்கு மேலதிகமாக செலவாகியுள்ளது. அடுத்ததாக சுரக்ஷா காப்புறுதி. பாடசாலை மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி முறை உருவாக்கப்பட்டமை சிறந்தது. சுரக்ஷா காப்புறுதிக்கு இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்துக்கு 2018 2700 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு 400 மில்லியன் ரூபாய் காப்புறுதி இழப்பீட்டை வழங்குவதற்கு 2700 மில்லியன் ரூபாவை அமைச்சு செலவிட்டுள்ளது. இந்த 2700 மில்லியன் ரூபாவில் ஒரு தொகை பணம் வெளிநாட்டு நிறுவனங்களில் மீள் காப்புறுதி செய்யப்பட்டுள்ளது. காப்புறுதி கூட்டுத்தாபனத்தினால் வழங்கப்பட்ட இந்த நிதி எவ்வளவு தொகை என்பதை எமக்கு அறிவிக்க மாட்டார்கள். அந்நிய செலாவணி என்ற வகையில் சுமார் 1200 மில்லியன் ரூபாய் மீள் காப்புறுதி செய்யப்பட்டிருக்கும் என நாம் நம்புகிறோம். நிறுவன கொள்கைகளுக்கு அமைய 20% தரகு பணமும் செலுத்த வேண்டியுள்ளது. வெளிநாட்டு நிறுவனத்தில் யாரேனும் சென்று மீள் காப்புறுதி செய்வார்களாயின் அது அவர்களுக்கு கிடைக்கும். இந்த மீள் காப்புறுதி திட்டத்தில் பாரிய ஊழல் இடம்பெற்றுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்சவின் குற்றச்சாட்டுகளுக்கு கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் இன்று பதிலளித்தார். 50 நாட்களுக்கு செயற்பட்ட கல்வி அமைச்சர் வெவ்வேறு கருத்துக்களை கூறியுள்ளார். இந்த வவுச்சர்களை அனைத்து அச்சகங்களிலும் அச்சிட முடியாது. அவற்றுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். அதனை அவர் அறிய மாட்டார். வெறுமையாக இருந்த பகுதிகளில் ஜனாதிபதி, பிரதமர், கல்வி அமைச்சர், இராஜாங்க அமைச்சரின் புகைப்படங்களை அச்சுட்டோம். அதற்கு 1% செலவாகவில்லை. சுரக்ஷா காப்புறுதி தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அமைச்சர் இங்கு கருத்து தெரிவித்தார். இம்முறை அமைச்சு விலை மனு கோரிய போது இலங்கை காப்புறுதி நிறுவனத்திற்கே விலை மனு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கு மேன்முறையீட்டு சபை தீர்மானித்தது. தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டமை தொடர்பில் என்னிடம் வினவ வேண்டாம். தூய்மையான எண்ணக்கருவுக்கு அமைய இலங்கை காப்புறுதி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு நாம் தீர்மானித்த போதும் அதற்குள் குளறுபடிகள் இடம்பெற்றுள்ளமை எமக்கு புலப்படுகின்றது. இலங்கைக்கு அல்ல, வெளிநாடுகளுக்கே அந்த நிதி சென்றது. நிதியம் ஒன்றை அமைப்பதற்கு ஜனாதிபதி பிரேரித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சு எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு கூறப்பட்டுள்ளது. எனினும் உடனடியாக இவற்றை செய்ய முடியாது. சிறிது காலம் செல்லும். அதிகளவு கோரிக்கைகள் அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அவற்றை செலுத்திய பின்னரே ஏனைய செயற்பாடுகளை முன்னெடுக்க எண்ணியுள்ளோம். இலங்கை பலாபுரத்து என்ன கண்டதே கரான்.